ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு வாரம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதன்படி ராணிப்பேட்டையில் நுகர்வோர் உரிமை விழா கொண்டாடப்பட்டது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமை தின வார விழா மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மார்ச் 8ஆம் தேதி நுகர்வோர் தின வார விழா மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் தலைமையில் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. நுகர்வோர் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் கூறும் பொழுது, நாம இப்ப இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம்னா நுகர்வோர்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய உரிமைகள் கடமைகள் தெரிந்திருக்கின்றதை வந்து நம்ம நேரடியாகவே சில பேரிடமிருந்து ஆய்வு செய்யலாம். அதே நேரத்தில் அந்த நுகர்வோருடைய உரிமைகள் கடமைகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நுகர்வோர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பில் கேட்கணும், அது டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ நுகர்வோருக்கு என்னென்ன கடமைகள் உரிமைகள் இருக்குன்னாக்கா, நம்ம வந்து அந்த ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளினுடைய விலை என்னன்றதை எம்ஆர்பிக்கு மேலே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் தரம் குறைந்த பொருட்களை வாங்கக்கூடாது, தரமே இல்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. சேவை குறைவாக அளித்தாங்கன்னா நம்ம அதை வந்து எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஒரு பொருளினுடைய தரம் குறைவாக இருந்தாலும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர முடியும். நுகர்வோர் விழிப்புடன் இருக்க மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் கூறும்பொழுது, நுகர்வோர்கள் எதனால் அடிப்படையில் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்றால், வியாபாரிகளிலே வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் செயல்படும் வியாபாரிகள் பல குற்றச்செயல்களை ஈடுபடுத்தி அவர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் பொழுது, விற்பனை எடைகள் போன்றவற்றில் பார்த்தோமானால் எடை கற்களை இரும்பு மெட்டலான எடை கற்களை பயன்படுத்தி எடை குறைவான எடைகளை பயன்படுத்தி விற்பனை செய்து நம் நுகர்வோர் நம்மளை மோசடி செய்து வந்த காரணத்தினால், அதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு எடைக்கற்களை அந்த உடைய பழைய எடைக்கற்களை தூக்கி அகற்றிவிட்டு எலக்ட்ரானிக்ஸ் எடைக்கற்களை இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எடைகளை பயன்படுத்தி விற்பனை செய்யும் விற்பனை கூடங்களில் மட்டுமே நம் நுகர்வோர்கள் பொருட்களை வாங்கி பயன்பெற வேண்டும். நுகர்வோர் அமர்நாத் கூறும் பொழுது, ஒரு பண்டத்தை நாம் வாங்கும்போது அந்த பண்டத்தினுடைய உற்பத்தி செய்யப்பட்ட தேதி மற்றும் அது காலாவதியாக தேதி ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 1986 சட்டத்தின் பிரகாரம் ஒரு பண்டத்தை எப்படி நம்ம நுகர்வோர் பாதுகாப்பாக பயன்படுத்துவது, போலியானதா அல்லது அது தரமுள்ளதா தரமற்று இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்போ கொண்டு வந்திருக்கின்ற மத்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்.